கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், பூராடம் திருவோண நட்சத்திரக்காரர்களே, வரும் 16 தேதி நள்ளிரவு 1:30 மணி முதல் காலை 4:30 மணி வரை எப்போதும் போல நிம்மதியாக தூங்குங்கள். ஆனால் வெளியே மட்டும் வர வேண்டாம். இது உங்களுக்கான கிரகணம். சந்திர கிரகணத்தில் ஏன் வெளியில் வரக்கூடாது என்று நிறைய பேர் சொல்கிறார்கள் என்றால், சூரியனுக்கும் சந்திர கிரகணத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சந்திரன் என்றால் மதி, மதி என்றால் நம்மளுடைய நினைவு எண்ணங்கள், நம்மளுடைய கோபதாபங்கள், மனநிலைகளை பொறுத்து தான் இந்த சந்திரனுக்கு உண்டான அமைப்பு. எனவே அதுவும் வந்து பூமியில் வந்து நடக்கின்ற சமயத்தில் வானத்தை பார்க்கக்கூடாது என்பதும் நம் முன்னோர்கள் சொல்லிய காரணம். அந்த கிரகணத்தை நேரடி தாக்கத்திற்கு நாம் ஆளாகக்கூடாது என்பது தான். அது தெரிகின்ற ஊரில் அந்த தாக்கம் அதிகமாக நிச்சயமாக இருக்கும். மதி சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் வீட்டுக்குள்ளாக அதுவும் இருட்டறையில் முடிந்தளவுக்கு இருட்டாக இருக்கக்கூடிய இடத்தில் இருப்பதும், அந்த நேரத்தில் வீடியோ, வாட்ஸ்அப் மற்றும் அந்த ஒளிவூட்டக்கூடிய சாதனங்களிலிருந்து நாம் விலகி நிற்பது அந்த நம்மளுடைய மதி என்ற எண்ண ஓட்டத்திற்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும். அந்த எண்ண ஓட்டத்திலிருந்து நாம் அன்று ஏதாவது தவறு செய்யாமல், யாரிடத்தில் கோபதாபங்களாக பேசாமல், ஏதாவது ஒரு தவறான முடிவுகளை எடுப்பதற்கு அந்த கிரகண அமைப்புகள், அந்த கிரகண காந்த அலைகள் ஏற்படுத்தும் என்பதனால்தான் வீட்டிலிருந்து வெளியில் வருவதும் வீட்டுக்குள் இருக்கின்ற சமயத்தில் கூட மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது சந்திர கிரகணத்திற்கு உண்டான ஒரு விதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வு தானே, இதற்கு ஏன் இப்படிப்பட்ட குறிப்பு? நிழல் என்ற ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அண்ட சராசரத்தில், அதுவும் பிரம்மாண்டமான இந்த பூமியின் நிழல் வான்வெளியில் தோன்றிவிடுமா? அதையும் இந்த பூமியிலிருந்து கொண்டே நம் கண்களால் தான் பார்த்துவிட முடியுமா என்றால் முடியும் என்பதே இந்த சந்திர கிரகணம் கூறும் பதிலாகும். இத்தகைய வானவியல் நிகழ்வு பற்றி நமக்கு அறியப்படுத்துவது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எனப்படும் கோள்நிலை இயற்பியல் மட்டுமல்லாது, நமது நாட்டில் தொன்று தொட்டு விளங்கி வரும் ஜோதிட சாஸ்திரமும் தான். சந்திர கிரகணம், கார் ஹெட்லைட் மூலம் வரும் வெளிச்சத்திற்கு முன் ஒரு பொருளை வைத்தால் அந்த பொருளின் நிழல் தரையில் விழும். பூமியில் நடக்கும் இச்சிறு இயற்பியல் அண்ட சராசரத்திற்கும் பொருந்தும். சூரியனின் ஒளி நேராக பூமியை நோக்கி வரும் பொழுது பூமியின் நிழல் சந்திரன் மீது படுவதால் சந்திர கிரகணம் உண்டாகிறது. முன் குறிப்பில் உள்ள 5 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பா? மற்ற நட்சத்திரங்களுக்கும் பாதிப்பு இருக்கிறதா? மற்றவர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால், அதில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான அமைப்பு. அதே போல் வந்து பார்த்தீர்களே, எப்படி என்றாலும் இந்த சந்திர கிரகணம் என்றாலே கடகராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கடகராசிக்காரர்கள் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம், விருச்சிக ராசி என்றால் சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடிய, அதே போல் சந்திரனுக்கு உரித்தான அற்புதமான நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய திருவோணமும் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் சந்திரனுக்கு உரித்தான ரோகிணி நட்சத்திரம் பார்த்துக்கொள்ள வேண்டும். இது வந்து முக்கியமாக உங்களுக்கு சந்திரனினுடைய தாக்கம் என்பது திருவோணம், சந்திர அஸ்தம், நான் சொன்னே போல் ரோகிணி நட்சத்திரங்கள்லாம் சந்திரனுடைய நேரடியாக நட்சத்திரமாக இருப்பதனால் இவர்களும் சேர்ந்து இந்த சந்திர கிரகணம் வருகின்ற சமயத்தில் மிக கவனமாக இருப்பது. சந்திர கிரகணம் எப்பொழுது வந்தாலும் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி. எனவே உத்திராட நட்சத்திரம் இல்லாமல் நான் ஏற்கனவே கூறிய மற்ற நட்சத்திரங்களுடன் சேர்ந்து ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்களும் சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. தொலைவில் இருக்கும் சந்திரனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சந்திரன் கிரகணம் என்பது பிடிக்கப்படுதல். திருமணத்தில் பாணி கிரகணம் என்று சொல்வோம். இதற்கு கரம் பிடித்தல் என்பது பொருள். அதுபோல சந்திரனாகிய இயற்கை கோள் சில மணி துளிகளுக்கு அல்லது சில மணி நேரங்களுக்கு பூமியின் நிழலால் பிடிக்கப்படுகிறது அல்லது பிடிக்கப்படுவதான தோற்றத்தை கொடுக்கிறது. இதன் காரணமாக சந்திரனில் இருந்து பெறப்படும் கிரணங்கள் பூமியில் இருக்கும் மனிதர்கள் முதலான உயிரினங்கள் மீது சில மாறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது எப்படிப்பட்ட தாக்கம்? மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் மனது என்ற ஒன்று இயற்கையில் படைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ஜீவராசிகளின் மன ஓட்டத்திற்கும் சந்திரனில் இருந்து வரும் கிரணங்களே காரணம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. வரும் 16 தேதி சந்திர கிரகணம் தமிழ்நாட்டில் நள்ளிரவு 1:30 மணி முதல் காலை 4:30 வரை நிகழும். இச்சமயத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் பல உண்டு. அதில் குறிப்பாக உணவு நேரமும் உணவு வகைகளும். 6 மணி நேரத்துக்கு முன்பாக உணவு எடுத்துக் கொள்வதுதான் சிறந்தது. சிலர் வந்து 8 மணி நேரம் என்று சொல்வார்கள். அதற்குண்டான கணக்கில் அவரவர்கள் குலவு வழக்கப்படி இருக்கக்கூடிய முறையில் அந்த உணவு எடுத்துக்கொள்வது நன்மை. குறிப்பாக கண்டிப்பாக வெண்மை உணவுகள், அரிசியை சேர்ந்து வெண்மையான உணவுகளை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும், ஜீரண உறுப்புகளை பாதிக்கும். கீரை வகைகள் எளிதாக
உங்களுக்கு ஜீரணமாகக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்வது தான் நன்மை. பால் பொருள்களை தவிர்ப்பதும், டீ காஃபிகளை தவிர்ப்பதும், லகரி வஸ்துகளை தவிர்ப்பதும், மாமிச உணவுகளை தவிர்ப்பதும் இந்த சந்திர கிரகணத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மை. ஒரு நாள் தவிர்ப்பதனால் ஒன்றும் கெட்டுவிடாது. முடிந்த அளவுக்கு விரதம் இருப்பது மிக மிக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீர், அதாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய நீர் திரவங்கள் எடுத்துக்கொள்வதும், ஜூஸ் போன்ற இதுகளை எடுத்துக்கொள்வதும், முடிந்தால் பப்பாயா அதுபோல் பழங்களை எடுத்துக்கொள்வதும், காய்கறிகள் இருக்கக்கூடிய கேரட் என்று சாலாடுகளை எடுத்துக்கொள்வதும், அதை எடுத்துக்கொண்டு சுடுதண்ணியை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறந்த பரிகாரமாகவும் சிறந்த அமைப்பாகவும் உங்களோட உடல் ரீதிக்காக அதை ஜீரணிக்கக்கூடிய உறுப்புகளுக்கு எளிமைப்படுத்துவது நன்மை ஏற்படுத்தி தரும். சந்திரகிரகணம் முடிந்த பிறகு உங்களுக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும், குளித்து விட்டு. எனவே இதை மட்டும் கடைபிடிப்பது நன்மை தரும். இந்த கிரகணம் முடிந்த பிறகும் கண்டிப்பாக ஒரு நம்மளுடைய கணக்கில் கொண்டால் ஒரு 1.5 மணி நேரம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே 4.5 மணி முடிகின்ற சமயத்தில் 6 மணி வரைக்கும் அதை நம்ம வந்து அந்த கிரகணம் இருப்பதாக கணக்கில் கொள்வது பெரிய விதத்தில் நமக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கிரகணம் முடிந்து விட்டது, 4:30 முடித்து விட்டது என்று 4:31 நீங்கள் உணவு மற்ற விஷயத்தை ஆரம்பிக்காமல் ஒரு 1.5 மணி நேரம் விட்டு ஆரம்பிப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் கிடைக்கும். கிரகணம் முடிந்த பிறகு உடல் சுத்தம், மன சுத்தம் என்பது மிக முக்கியமாக காணப்படுவதனால் கண்டிப்பாக குளித்துவிட்டு அவர்களுடைய இஷ்டப்பட்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றிவிட்டு கோயில் குளத்திற்கு சென்று விட்டு, ஏனென்றால் கிரகண காலகட்டத்தில் கோயில்களுக்கு அந்த இருக்கக்கூடிய இறைவினர்களுக்கே சக்தி இல்லை என்பதனால்தான் கோயில் நடைகள் எல்லாம் திறக்காமல் அடைத்து விடுவார்கள். அவர்கள் எடுத்துப்பட்டு அந்த கோயிலை திறக்கிறதுக்கு முன்பாக செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்துவிட்டு பிறகு நீங்கள் சென்று அந்த இறைவனை முழு சுத்தத்துடன் முழுவதாக இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியை பெற்றுக்கொண்டு வருவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சந்திர கிரகணம் எப்பொழுதும் பௌர்ணமி அன்றுதான் நிகழும். ஜோதிட கட்டத்தில் 7ஆம் இடத்தில் சந்திரனுக்கு நேர் எதிராக சூரியன் இருக்கும் அந்த ஒரு சில மணி நேரத்திற்கு மந்திரங்களின் பலம் அதிகரிக்கும் என்று பூமாதேவி அஷ்டோத்திரத்தில் உள்ள 101ஆம் ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓம் ஸ்ரீ சூரிய சந்திர திவ்ய சம்பவ சங்கதா ததைவ தட்சிணே ஜாபித மந்திரைஹி அதீத அபரிமித பலானி சித்தி பிரதாயிகாயை நமஹ. கிரகண நேரத்தில் மந்திர பலன்களுக்கு உண்டான உச்சாரணை பலன் வந்து பிரட்டிப்பாக பலன் தரும் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தெய்வங்கள் எல்லாம் கிரகணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சமயத்தில் தெய்வத்திற்கே மந்திர பலங்கள் சொல்வதன் மூலமாக பலம் கொடுப்பதாக தான் ஐதீகம். அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சிவனுடைய அமைப்பு, சிவஸ்துதிகள், சிவ மந்திரங்கள், மிக மிக அற்புதத்தையும் கோளர்பதிகம் போன்ற மந்திரங்கள், அதே போல் பெருமாளுடைய கோவிந்தநாமாவளி, விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற விஷயங்களை உச்சாரணை செய்வதும், மனதார ஒரு இடத்தில் உட்கார்ந்து தனிமையை உட்கார்ந்து கேட்பதும் உச்சாரணை செய்வதும் மிக மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு ஆகர்ஷண சக்தியும் பலத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் நம்பிக்கையை ஏற்படுத்தி தருவதற்கு உண்டானதான் அந்த மந்திர பலன்கள், மந்திர ஜபங்கள் என்பது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அது வந்து நீங்கள் வந்து தனிமையாக இருப்பதை தவிர வேத பாராயணமாக போய் சேர்ந்து செய்யக்கூடிய நேரம் இல்லை. எல்லாவற்றிலும் ஒதுக்கி வைத்து மனதால் ஜபம் செய்வது மிகப்பெரிய பலனை தரும். பல்வேறு மறைமுகமான பயன்களை கொண்டது இந்த கிரகணம். விளையாட்டாக இருக்காமல் விழிப்புடன் இருங்கள்.